நம்மள நிறைய பேர் பெரிய பெரிய மால்ல இருக்க மல்டிப்ளெக்ஸ் போயிட்டு இந்த 3D மூவி எல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஐமேக்ஸ்னு சொல்லப்போற மிகப்பெரிய ஸ்கிரீன் உள்ள இந்த தேட்டர்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். பட் இன்னைக்கு நான் வந்திருக்க இந்த தேட்டர்ல என்ன பார்க்க போறேன் கேட்டீங்கன்னா 4DX சொல்லப்போற ஒரு அட்வான்ஸ்டு ஃபிலிம் டெக்னாலஜி சினிமா தேட்டர் தான் போய் படம் பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த தேட்டரை வந்து டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா சிஜே 4D பிளக்ஸ் அப்படின்னு சொல்லப்போற ஒரு கம்பெனி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த 4DX தேட்டர்ல டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு இருக்கும் கேட்டீங்கன்னா நம்ம ரெகுலரா பாக்குற டிக்கெட் விட ஒரு 3 மடங்கு அதிகமா இருக்குங்க. அதாவது நான் போன டைம்ல 800 ரூபீஸ் வந்து சேல் பண்ணாங்க. இது 1000 மேலேயும் கிராஸ் ஆகும். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் சீசன்லாம் வந்து 500 ரூபீஸ் எல்லாம் சேல் பண்ணி இந்த தேட்டர்ல எல்லாரையும் அலோ பண்ணுவீங்களா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க. 4 இயர்ஸ் கீழே இருக்கவங்களும் அலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் to 10 இயர்ஸ் இருக்கிறவங்களும் 18 வயசு நிரம்பி இருக்க கூட யாரா இருந்தா மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் லேடிஸும் அலோ பண்ணுவீங்களா கேட்டீங்கன்னா கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க. அவங்க போகாம இருக்கிறது நல்லது நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நெக் பெயின், ஸ்பைனல் இன்ஜுரி, ஹார்ட் டிசீஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கவங்களாம் இந்த தேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அலோ பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி அவங்க போர்டு போட்டிருந்தாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த தேட்டர்ல எந்த படம் பிளே ஆனாலும் சரி இந்த தேட்டருக்கு மட்டும் இன்டர்வலே இல்லங்க. ஸ்டார்டிங்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேவரேஜ் அப்புறம் ஃபுட் எல்லாம் வந்து வாங்கிட்டு தான் உள்ள வர மாதிரி இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் இருக்கிற அந்த 2.5 hours 3 hours வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் பிரேக்ல தான் படம் பாக்குற மாதிரி இருக்கும். இந்த 4DX தியேட்டர்ல இருக்க சேர்ஸோட பேரு மோஷன் சேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 3 பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகும். ஒன்னு வந்து அப் அண்ட் டவுன், இன்னொரு பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல ரோல் ஆகும். அதுக்கப்புறம் பிச்சுன்னு சொல்ல போற பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். தியேட்டர்ல என்ட்ரா உடனே நம்மளுக்கு 3D கிளாஸ் கொடுப்பாங்க. இந்த 3D கிளாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதுல நம்ம டிக்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த 3D கிளாஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க லைட்டிங்ல வச்சு பாருங்க. நிறைய ஸ்கிராச் ஆனா நீங்க போயிட்டு மாத்திக்கோங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி 3D மூவி பாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம லாஸ்ட் ரோலையும் உட்காரக்கூடாது, ஃப்ரண்ட் ரோலையும் உட்காரக்கூடாது, சென்ட்ரா இருக்கிற ரோல உட்காந்த மட்டும் தான் நம்மளுக்கு அந்த விஷுவல் எஃபெக்ட் வந்து சூப்பரா இருக்கும். அப்படி என்ன இந்த 4DX தியேட்டர்ல ஃபேமஸ்னு கேட்டீங்கன்னா இந்த தியேட்டர்ல நம்ம எந்த படம் பார்த்தாலும் அந்த படத்துக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கற மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த 4DX தியேட்டர்ல நம்ம படம் பார்க்கும் போது அந்த ஸ்கிரீன்ல இருக்க விஷுவல்ஸ் நம்மளுடைய இந்த மோஷன் சீட்ஸ்ல வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணிருக்கோம். சோ அதனால என்னவோ அந்த படத்துல நடக்கிற அந்த என்விரான்மெண்டல் எஃபெக்ட் எல்லாம் நம்மளுக்கே வந்து ரியாலிட்டியா இருக்கிற மாதிரி வந்து சூப்பரா வந்து செட் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு படத்துல மழை பெய்யுது அப்படின்னா நம்மளுக்கு தியேட்டர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யும். அதே மாதிரி ஒரு சீன்ல விண்டு வருது, அதாவது காத்தடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு தியேட்டர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காத்தடிக்கும். சோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. டோட்டலா வந்து மோஷன், லைட், பபுள், விண்ட், வாட்டர், ஸ்னோ, சென்ட்னு சொல்லிட்டு ஒரு 7 எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் பண்ணி சூப்பரா வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணி இந்த தியேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த தியேட்டர்ல நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு 8 ஃபேனும், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு 8 ஃபேனும், அதுக்கப்புறம் இந்த பபுள்ஸ் வர மிஷின், அதுக்கப்புறம் ஃபாக் வர மிஷின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு அன்யூஷுவல் தியேட்டர்னே சொல்லாங்க. ரெகுலரா இருக்க தியேட்டர் மாதிரிலாம் இது இருக்கு, அது கொஞ்சம் டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நம்ம ஸ்டார்டிங் இந்த தியேட்டர் உள்ள என்ட்ரா உடனே இந்த 4D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப் வந்து போட்டு காட்டுவாங்க. சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா எஃபெக்ட்டும் வந்து கவர் பண்ணிடுவாங்க. நான் லாஸ்ட் வீக் மார்வலோட வகாண்டா ஃபாரெவர் சொல்ல போற பிளாக் பாந்தர் மூவி தான் போயிருந்தேன். சோ அதுல இருந்து ஒரு சில கிளிப்லாம் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எஃபெக்ட். நான் ஆல்ரெடி இந்த தியேட்டர்ல நிறைய மூவி பார்த்திருக்கேன். கம்பேர் டு ஆக்சன் மூவிஸ் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியா இருந்ததுனே சொல்லலாம். இந்த தியேட்டர்ல நம்ம ரெகுலரா படம் பாக்குறவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. பட் சின்ன பசங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒன் டைம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வகாண்டா ஃபாரெவர் மூவி பத்தி சொல்லணும்னா இது ஒரு நல்ல மூவி தான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சாட்விக் போஸ்மேன் இல்லாதனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எடுத்து போயிருப்பாங்க. இந்த 4DX தியேட்டர் தமிழ்நாட்டில் எங்க இல்லங்க, பெங்களூர்ல ஓரியன் மால், வெகா சினிமா, அப்புறம் ஃபீனிக்ஸ் மால் மட்டும் தான் இருக்கு. இதே மாதிரி வேற என்ன டிஃபரெண்டான வீடியோ போனோம்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். பை பை.